உலகமே வணங்கும் மாபெரும் கடவுளான சிவபெருமான் யார்? மும்மூர்த்திகளின் மூத்தவனா, அல்லது பாண்டியர்களின் முதல் மன்னனா, அல்லது சித்தர்களில் ஒருவனா, அதையும் தாண்டி ஆதியோகியா என்பதை பற்றி இக்காணொலியில் காணலாம். வணக்கம், நான் உங்கள் சச்சின். இது ஆல்ரவுண்டர் வலையொலியில் வருகின்ற காணொலி. இந்து மதம் உலகிலேயே உயர்ந்த மதமாக பல மக்களால் கருதப்படுகிறது. இந்து மதத்தில் அதிக புராணங்கள் உள்ளது. அதில் சிவபுராணமும் உண்டு. அந்த சிவபுராணத்தில் அவர் பிறப்பு பற்றி குறிப்பு உள்ளது. 9ஆம் நூற்றாண்டு இறுதி காலத்தில் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட தமிழ் சைவ நூல்தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று குறிப்பிட உள்ளது. காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் இருவரில் யார் பெரியவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய சண்டை வந்தது. அப்பொழுது இருவருக்கும் நடுவில் ஒரு மாபெரும் ஜோதி தோன்றியது. அது ஆயிரக்கணக்கான சூரியனையும் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த ஜோதி அடியையும் முடியையும் காண விஷ்ணுவும் பிரம்மாவும் அதை காண செல்கிறார்கள். வருடம் கணக்கில் ஆகிறது, அதை காண முடியவில்லை. பிறகு இருவரும் தோழியை ஒப்புக்கொண்டு நம் இருவருடன் இவர்தான் பெரியவர் என்று சரணாய் அடைகிறார்கள். இதுவும் சிவபெருமானின் திருவிளையாடலில் ஒன்று. சிவனே மூத்தவர், சிவனே முதல்வர். இதுலேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம், சிவபெருமானுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதினா பிறப்பும் இல்லை, அந்தனா அழிவும் இல்லை. அவர் யார் வயிற்றுலையும் பிறக்கலைங்க. பிரபஞ்சம் உலகம் எல்லாம் எப்படி தன்னால் பிறந்ததோ அதுமாரி அவரும் தன்னால் பிறந்தவர் தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவர் வந்து சித்தர்களில் ஒருவராக நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கோம். ஆமாங்க, இவர் சித்தர்களில் ஒருவன் தான். இவர் தான் அகத்தியரோட குரு. யோகா என்கிற சொல்லுக்கும் இவர் தான் அர்த்தம். ஒரு கடவுள் எப்படி பாண்டிய மன்னனாக அவதாரம் எடுத்திருப்பார் என்று கேட்டால், இதிலேருந்து நமக்கு நல்லா புரியுது சிவன் ஒரு தமிழ் கடவுள் என்று. அவர் சில காரணத்திற்காக பாண்டிய மன்னனாக அவதாரம் எடுக்க வாய்ப்புள்ளது. அது என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை தமிழ் கடவுள்தான் என்று உணர்த்துவதற்கு கூட எடுத்திருக்கலாம். சிவன் கஞ்சா அடிப்பாரா? அதற்கான முழு விடை எனக்கு தெரியாதுங்க. அப்படி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். சிவபெருமான் அவ்வளோ பெரிய கடவுள், அவர் கழுத்தில் ஏன் தங்கம் செயின் இதெல்லாம் இல்லை விஷ்ணு கழுத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டால், அவரோட கெட்டப்பில் இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்னு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் உடம்புல சாம்பலாக பூசுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலோ எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம சாம்பல் மட்டும்தான் மிஞ்சோம். அதை குறிக்க தான் அவர் சாம்பல் பூசுவார். பிறகு அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு எதை குறிக்கிறது என்றால், காலத்தை குறிக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறிக்கிறது. இன்னொரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதுலேயே உங்களுக்கு புரியும் சிவபெருமான் எவ்வளோ பெரிய ஆள்னு. பார்க்கடலில் பாம்புகளின் கொடிய விஷம் இறங்கும் போது அதை எப்படி எடுப்பது என்று தேவர்களுக்கே தெரியவில்லை. ஏன், மாபெரும் கடவுளான விஷ்ணு பிரம்மாவே சும்மாதான் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த விஷத்தின் அருகே சென்று தேவர்களே மயக்கமடைந்தார்கள். இதை மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பரம்பொருள் சற்றென்று கீழே வந்து ஒரு சங்கிலே அந்த விஷத்தை அருந்தினார். அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துது. சிவபெருமானாலே அந்த விஷத்தை தாங்க முடியாமல் மயக்க போட்டார். அந்த விஷம் கழுத்து கிட்ட வரும்போது பார்வதி தேவி முன் வந்து அந்த கழுத்தை பிடித்து அந்த விஷத்தை கழுத்திலேயே நிறுத்தினார். அப்போலிருந்து சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, அவ்வளோ பெரிய விஷம் சிவபெருமானே மயக்கமடைய செய்துவிட்டது. இந்த கதையே சிறந்த எடுத்துக்காட்டு யார் பெரிய கடவுள் என்று. இப்படியே சொல்லிட்டே போகலாம் சிவபெருமானோட சிறப்பை. அடுத்த கதை என்னவென்றால், பார்வதி கல்யாணம் ஆவதற்கு முன்பு நடந்த கதை. அதாவது சிவபெருமான் சன்னியாசியாக இருந்த நேரம். பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தேசத்தின் இளவரசி. பார்வதி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல ஜடாமுடியோட உடல் ஃபுல்லாக சாம்பலோட சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார். அதை பார்த்த அவங்களுக்கு
ஃபுல்லாக சிவபெருமான் எண்ணம், யார் இவர் வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னு அப்படி அவ்வளோ எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு பார்வதியோட மைண்டில். அப்புறம் அவங்க அரண்மனைக்கு போகிறாங்க, அப்புறம் சிவபெருமானே அப்படியே நினச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வருது. அப்புறம் பார்வதி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, யார்கிட்ட, தக்ஷன்கிட்ட, இதுமாதிரி நான் சிவன் பெருமானை காதலிக்கிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவருக்கு சரியான கடுப்பு. என்னது, ஒரு நாட்டின் இளவரசினி அந்த ஏழையிடம் உடல் ஃபுல்லாக சாம்பல் தைச்சிட்டு சுடுகாட்டில் அந்த பின்னத்தை கூட ஆடிட்டுருக்கிறவனை நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சம கடுப்பில் கோச்சர் அவர் பாட்டு போயிடுறாரு. நடுவில் சிவபெருமானும் பார்வதியும் பேசிப்பாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிப்போம். அதே சமயத்தில் சிவபெருமானுக்கு வந்து பார்வதி மேலே விருப்பமே கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் சிவபெருமானும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அப்பாட்டையும் பார்வதி பர்மிஷன் வாங்கிடுறாங்க. கல்யாணம் போது அவ்வளோ கூட்டம், பூத கணங்கள், தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், சந்திரன், சூரியன் எல்லாருமே இருக்காங்க. கல்யாணங்க சிவபெருமானை வேணும்னே எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணுமேன்னு இந்த தக்ஷன் இருக்கார்ல, அதான் பார்வதியோட அப்பா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி கலாய்க்க பார்க்குறாரு. அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டங் அப்படின்னு வாசிக்கிறாரு. அப்போ தான் நாரதர் சொல்கிறாரு, அவருக்கு சொந்தம் யாருன்னா இசை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கல்யாணம் கிராண்டாக நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆயிடுறாங்க. உங்களுக்கு சிவபெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்தடுத்து வர காணொளியில் நான் உங்களை அதிர வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.